Hi friends, welcome to Kurumbu Paiyan YouTube channel. In this video, we 2016 release The Great Grand Masti, a Hindi adult comedy movie. We will see the video. In this movie, we will see 3 friends. And the 3 friends are in marriage life. They are fun or plan. And the plan is a trap. சரி வாங்க மூவியோட ஸ்டோரியை பார்க்கலாம். இந்த மூவில பாத்தீங்க அப்படினா 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 3 ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம படத்தோட ஹீரோஸ். அந்த 3 ஹீரோஸ்மே பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு. பட் 3 ஹீரோஸோட மேரேஜ் லைஃப் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சந்தோஷமா இல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ பாத்தீங்க அப்படினா அவருக்கு மாமியாரால பிரச்சனை. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹீரோட மாமியாரோட ஹஸ்பண்ட் அதாவது மாமனார் பாத்தீங்கன்னா இறந்து போயிடுவாரு. சாமியார் என்ன சொல்றாரு அப்படினா அந்த ஹீரோவும் வைஃபும் கொஞ்ச காலத்துக்கு ஒண்ணு சேராம பூஜை பண்ணிட்டு இருக்கணும். அப்படி அவங்க பூஜை பண்ணாங்க அப்படினா உங்களுடைய இறந்து போன ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா திரும்ப உயிரோட வருவாங்க அப்படின்னு அந்த மாமியார்ட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அந்த மாமியார் என்ன செய்யறாங்க அப்படின்னா தான் பொண்ணையும் நம்ம ஹீரோவையும் பார்த்தீங்கன்னா சேர விடாமல் பிரிச்சு வச்சுறாங்க. இதே நேரத்தில் நம்ம 2வது ஹீரோ பார்த்தீங்கன்னா அவருக்கு அவருடைய பிரதர் இன் லாவால பிரச்சனை. ஸோ அவங்க மச்சான் பார்த்தீங்க அப்படின்னா அவன் ஒய்ஃபும் இவனும் சேர விடாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2nd ஹீரோவால் தான் ஒய்ஃப் கூட சந்தோஷமா இருக்க முடியாது. நம்ம 3rd ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் இன் லாவோட ப்ராப்ளம். ஸோ அவனோட ஒய்ஃபோட சிஸ்டரும் இருப்பா. ஸோ அவளும் ரொம்ப அழகாக இருப்பா. ஸோ அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா பெட்டில் படுத்துக்கிடுவாங்க. நம்ம ஹீரோவை ரூமை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. ஸோ அதனால நம்ம 3வது ஹீரோவும் பார்த்தீங்க அப்படின்னா என்ஜாய் பண்ண முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி 3 பேருமே நம்ம 3 ஹீரோஸுமே பார்த்தீங்க அப்படின்னா என்ஜாய் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க ட்ரிங்க் பார்ட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைக்கெல்லாம் அவங்க சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டிஸ்கஷனில் அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. இனிமேல் நம்ம ஒய்ஃபை நம்ம நம்பிட்டு இருந்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நாம் ஏதாவது பண்ணி தான் ஆகணும். நம்ம எப்போ என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா நம்ம வர லீவில் நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவோட சொந்த ஊருக்கு போகலாம். அங்கே பார்த்தோன்னா ஒரு வீடு இருக்குது. ஸோ அந்த வீட்டில் தங்கிட்டு அங்கே இருக்க யாராவது ஒரு பொண்ணு கிடைச்சாங்க அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து ஃபன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க முடிவு பண்ண மாதிரியே லீவ் கிடைக்குது. ஸோ அவங்க முடிவு பண்ண மாதிரியே லீவுக்கு பார்த்தீங்கன்னா காரில் அவங்க 3 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹீரோவோட சொந்த ஊருக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பொண்ணு கிடைக்குது. ஸோ அவள் கூட சேர்ந்து ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவளும் இம்ப்ரெஸ் ஆகிறா. 3 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க அந்த பொண்ணு கூட ஃபன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இன்னொரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலி அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பொண்ணு இல்லை, ஒரு பேய். அந்த வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அவளும் அவங்க அப்பாவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு பொண்ணு. ஸோ அந்த ஒரு அழகான பொண்ணு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்க எல்லா பசங்களும் சுற்றிட்டு இருந்தாங்க. பட் அந்த அவளோட அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்டானவர். இந்த மாதிரி ஏதாவது பசங்க அந்த பொண்ணு முன்னாடி சுற்றினாங்க அப்படின்னா அவரை சும்மா விட மாட்டார், அடித்து கொண்டுருவார். இதுக்கு பயந்துக்கிட்டு எல்லா பசங்களும் அந்த பொண்ணு பின்னாடி சுற்றுறதை நிப்பாட்டிட்டாங்க. ஒரு நாள் அந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு கடிச்சு செத்து போயிடுவா. தான் வந்து ஒரு ஃபன்னும் பண்ணாமல் இப்படி செத்து போயிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டிலேயே ஆவியாக தெரிவா. ஸோ யாராவது வந்து நம்மளுடைய இயக்கத்தை தீர்க்க மாட்டாங்க அப்படின்னா அந்த ரூம்குள்ளேயே சுற்றிட்டு இருந்திருப்பா. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 3 ஹீரோஸுமே அங்கே வந்திருப்பாங்க. அவங்க 3 பேர்கிட்டையும் தன்னுடைய வேலையை காட்டி 3 பேரும் எப்படியா ஃபன்னுக்கு சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ தான் அவங்க 3 பேரையும் அடக்கியிருக்கா. 3 ஹீரோஸும் பார்த்தீங்கன்னா அள்ளு விடுக்கும். நம்ம ஒரு பேய் கூடயா நம்ம ஃபன் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அப்போ வந்து அந்த பேய் சொல்லுது, நீங்கள் வந்து 3 பேரில் யாராவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா என் கூட ஃபன் பண்ண சம்மதிச்சிங்க அப்படின்னா அவங்க 3 பேரை விட்டுறேன், இல்லை அப்படின்னா அவங்க 3 பேருமே கொண்டுருவேன், உங்கள் 3 பேரால் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, யாராவது ஒருத்தர் என் கூட அப்படி ஃபன் பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் செத்து போயிடுவீங்க, நீங்களும் என் கூட ஆவியாக சேர்ந்து போக வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு 3 பேரும் பார்த்தீங்கன்னா பயந்து போயிடறாங்க. என்ன செய்யணும்னு தெரியல. அவங்க அங்கேருந்து தப்பிச்சு போக பார்க்குறாங்க. பட் அவங்களால தப்பிக்க முடியலை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி ஓகே நான் ஃபன் பண்ண ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவாரு. பட் ஆனால் அன்றைக்கி அந்த ஃபன் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு பதிலாக இன்னொரு ஆள் பாபு அப்படிங்கிற இன்னொருத்தனை பார்த்தீங்கன்னா அனுப்பிவிட்ருவாங்க, ஒரு கால் பாயை. ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பேய் இந்த மாதிரி விஷயம் எதுவுமே தெரியாமல் அவனை அனுப்பிவிட்ருவாங்க. அவன் பார்த்தீங்கன்னா போவான். உள்ளக போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேய் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி 3 ஹீரோ நம்ம சேர்த்து ஏமாத்திருக்காங்கன்னு உடனே உள்ளக போனானே ஒரு பாபுன்னு ஒருத்தன் அவனை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேய் வந்து கோழியாக மாற்றிடுது. 3 ஹீரோஸை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 3 ஹீரோஸும் பழிவாங்க நினைக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்க இப்போ 3 ஹீரோஸோட ஒய்ஃபும் வராங்க. ஸோ 3 ஹீரோஸோட ஒய்ஃபும் வந்த உடனே 3 ஹீரோஸும் என்ன செய்யணும்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. அவங்களும் அந்த வீட்டில் வந்து தங்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேய் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான சில விஷயம் மாயாஜாலத்தெல்லாம் பண்ணி காட்டுது. இதை பார்த்து இந்த 3 வயசும் பார்த்தீங்கன்னா பயந்துறாங்க. ஏதோ வித்தியாசமாக இருக்குது, ஏதோ வந்து தீய சத்து இந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து போயிறாங்க. தான் ஹஸ்பண்டுக்கு வந்து இதனால் எந்த ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து நடுங்குறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா கடவுளுக்கு வேண்டி கேட்டு வரதான் இருக்கிறாங்க. ஸோ வந்து இவங்க 3 ஹீரோஸ்க்கும் தெரியும்ல இதெல்லாம் வந்து பேயோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பேயை பார்க்குறக்காக அந்த பேய் கிட்ட போகிறாங்க. உனக்கு என்ன தான் பிரச்சனை, நாங்கள் வந்து உங்களோட ஃபன்லாம் பண்ண மாட்டோம், இனிமேல் நாங்கள் வந்து எங்கள் தப்பை உணர்ந்துட்டோம், ஒய்ஃபுக்கு மட்டும் தான் உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம், அதனால் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, அப்போ நான் 3 கேஸ் பார்த்தீங்கன்னா பேய்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனால் பேய் பார்த்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டேங்குது, எனக்கு இப்போ யாராவது ஒருத்தர் கிடைக்கல அப்படின்னா அவங்க எல்லாருமே கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ நான் 3 கேஸும் பார்த்தீங்கன்னா ஒன்றால் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, எங்களுடைய ஒய்ஃபோட ப்ரேயர்ஸ் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ வந்து அவங்களுடைய கடவுள் சக்தி எங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு பேய் வந்து இன்னும் காண்டாகி அவங்கள அழிக்க பார்க்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஒரு சக்தி காப்பாற்றிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேய் இருக்கிற பேய்க்கு ஒரு அப்பா இருப்பார் இல்லையா, ஸோ அவர் வந்து ஹெல்ப்பு கூப்பிட்றாங்க. ஸோ அவர் வராரு, அவர் வந்து அந்த பேயை வந்து அந்த பேய்க்கு இந்த பேய்க்கு சண்டை நடக்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பேய் பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பா பேய்கிட்ட தோற்று போயிடுது. உடனே வந்து நான் வந்து யாருக்கூடையும் நம்ம ஃபன் பண்ணவே முடியாதா, என்னோடய ஆவி வந்து இப்படியே இங்கேயே இந்த ரூமுக்குள்ளேயே சுத்த வேண்டியதானா, எனக்கு வந்து விடுதலை கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பேய் வந்து ரொம்பவே அழுகுது. அந்த பேய் வேதனைப்படுது, ஃபீல் பண்ணுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாபுன்னு ஒரு கேரக்டர் வந்திருப்பான் இல்லையா, கால்பாய் கேரக்டர். ஸோ அவன் வந்து சிக்கனாக மாற்றிருப்பாங்க இல்லையா, ஸோ அவனை பார்த்தீங்கன்னா ஆவியாக அங்கே வரான். ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 3 வைஃபும் சேர்ந்து பேய் பார்த்தீங்கன்னா அவனை ஒரு கோழியாக மாற்றிருக்கும் இல்லையா, அந்த கோழி வந்து எல்லாம் சொல்லி சமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த கோழி வந்து செத்து போயிடும். ஸோ அந்த கோழி ஆக்சுவலி இருக்கிறது நம்ம பாபு தானே, ஸோ அவனும் செத்து போயிருப்பான். ஸோ அவன் வந்து இப்போ ஆவியாக வந்து அந்த பேய் கூட பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணிக்கிறான். ஸோ அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து அப்படியே ஆவியாக வானத்துலேருந்து அப்படியே மறைஞ்சு போயிடறாங்க. இதை பார்த்துட்டு 3 ஹீரோஸும் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாகிறாங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ஃபை ஏமாற்றக்கூடாது, ட்ரீட் பண்ணக்கூடாது, நம்ம இனிமேல் ஒய்ஃபுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம ஹீரோ வந்து பட்டினி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுறாங்க. ஸோ அதுக்கடுத்து எல்லோரும் ஜாலியாக ஃபன்னாக இருக்காங்க. எப்படியும் இந்த படம் முடியுது. படத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற கருத்து என்ன அப்படின்னா, எப்போவுமே நம்ம பார்ட்னரை சீட் பண்ணக்கூடாது. அப்படி சீட் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி தான் தேவையில்லாமல் விழுந்து வாரி வாங்க வேண்டியதாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி வேறுபட்ட ஒரு மூவியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் குறும்பு பையன்.